பட்ல ஹீரோ எல்லாம் எப்படி இருந்தாங்க? மஜாவா நானா. நான் பார்த்ததே இல்ல நான் இத என்னோட first. உங்க பாருங்க first. ஆமா ஆமா. பரதேசம் தான் ப்ரோ. ஹீரோடா வேஸ்ட் ப்ரோ. ஹீரோயின் நல்லா இருந்தாங்க. ஹீரோயின் தான் யாருன்னு தெரியல. நானே இப்பதான் போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். பாத்து என்ன பண்ணுவ? பார்க்கலாம். யாராதாரு. எத்தனை அடி பாப்பீங்க படத்தை? அவ்வளவுதான் லாஸ்ட் அவ்வளவுதான் இதோட பார்க்க மாட்டேன். பட்டினு முடிஞ்சிச்சு படம். நான் இவ்வளவு சீக்கிரம் முடியன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் அது டபார்னு படமே முடிஞ்சிச்சு. நான் ஒரே ஒரு சீன் மட்டும் தான் ஆயிவேன். அதில் சேதுபதிக்கும் ஹீரோனுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் ஆயிடுவேன். மியூசிக்லாம் எப்படி இருக்கு படம்? எல்லாரும் நல்லா தான் இருக்குது. சூப்பர் படம் நல்லா தான் இருக்குது. ஐடி விஜய் சேது ஆக்டிங்லாம் மஜாவாக தான் இருக்குது. எல்லாம் டைம் போச்சு. படம் எப்படி தெரியுது? நல்லா தானே இருந்தது. விஜய் சேது ஆக்டிங்லாம் சூப்பர்ண்ணா. ஹீரோயின் நல்லா இருந்தாங்க. ஹீரோ யார் ஹீரோயின்? ஹீரோயின் தான் யாருன்னு தெரியல. நானே இப்பதான் போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். அது பாத்து என்ன பண்ணுவ? பாத்து என்ன பண்ணுவ? ஃபாலோ கொடு பைடிக்கு. படம் சூப்பரா இருக்குதுல. விஜய் சேது ஆக்டிங்லாம் வேற லெவலா இருக்கு. அவர்காக தான் படத்துக்கே வந்தானா. ஹீரோயின்லாம் எப்படி இருக்காங்க? ஹீரோயின்லாம் வேற லெவல்ல. சரி அந்த மியூзикலாம் டிமானோட மியூзикலாம் பெரிதனமா நானோ இவனோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ஆக்டிங் ஹீரோயின்லாம் எப்படி? ஹீரோயின் ஐட்ரு புதிய ஐட்ரு நல்லா பேசுறாங்க. செமையா இருக்கு. அவங்க கேரக்டர் நல்லா இருக்கு. அப்புறம் பேச்சு டயலாக்லாம் நல்லா இருக்கு. மியூзикலாம் மியூзик ஓகே. புகழோட ஆக்டிங் நல்லா இருக்கு. புகழோட காமெடி கொஞ்சம் கொஞ்சம் செட் ஆயிடுச்சு படத்துல. விஜய் சேது ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. கதையும் சேம் கதை தான். சேதுபதி மாதிரி இருக்கா? இல்ல சேதுபதியோட பயங்கரமா? சேதுபதி மாதிரிலாம் இல்ல ப்ரோ. அந்த அந்த அது தொடவே இல்லை. இதெல்லாம் சும்மா அப்படியே தேவையில்ல. சும்மா அப்படியே நடிச்சுட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். பார்க்கலாம் நல்லா இருக்கு. படம் எப்படி தான் இருக்கு? படம் பரவாயில்ல ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. அந்த அளவுக்கு இப்போ சேதுபதிலாம் வேற லெவல் ப்ரோ. அந்த அளவுக்கு இது வரல ப்ரோ. போலீஸ் கட்டப்ப அந்த அளவுக்கு இந்த படத்துல வரல. மற்றபடி பார்க்கலாம் படம். விஜய் சேதுபதியாக இருந்து பார்க்கலாம். காமெடி ஹீரோயின் சிவானி நாராயணன் புகழலாம் அவங்களாம் நல்லா இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்காங்க. கதை தான் செட் ஆகலை. கதை ஒன்று கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லேருந்து போலீஸ் மாதிரி காமிச்சிடலாம் ப்ரோ. படத்தில் மெசேஜில் போகாது. அவரோட ரிவெஞ்ச் அவ்வளோதான் ப்ரோ. ஒன் டைம் வாட்ச் ப்ரோ. இப்போ ஹீரோயின் சிவானி நாராயண் புகழ் அவங்க ஆக்டிங்லாம் சைடு ஆக்டிங் பண்ணுவாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ரோல் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிக்கிற அளவுக்கு யாருமே பண்ணலை. வில்லனா நடிக்கிறாரு, ஹீரோவா நடிக்கிறாரு. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? விஜய் சேதுபதியே பிடிக்கும் ப்ரோ. எதுவா நடிச்சாலும் பிடிக்கும். பரதேசம் தான் ப்ரோ. ஹீரோவா வேஸ்ட் ப்ரோ. புகழ் இருக்கவே ஃபன்னா ப்ரோ. என்ன பதே நூதிரா வேஸ்ட் ப்ரோ. நல்லா படம் நல்லா இருக்குதா? ஜாலியா புடிச்சீங்க. ஜாலியா இருந்துச்சுனா படம் நல்லா இருக்குதா? என்னதான் பிடிச்சது உங்களுக்கு? சண்டை சீன் தான ஃபைட் சீன் தான. பட்ல ஹீரோ எல்லாம் எப்படி இருந்தாங்க? மஜாவா நானா. ஃபுல்லா காமெடி தான் ப்ரோ. ஆக்சன் ஃபுல்லா காமெடியா தான் இருக்கு. பாருங்க புகழ் காமெடி சூப்பரா இருக்கு. ஹீரோனி சூப்பரா நடிச்சிருக்காங்க. சென்டிமெண்ட்டே இல்லை. மியூசிக்லாம் ஆடி ப்ரோ. ஃபுல் ஆக்ஷன் தான். பிஜிஎம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. எத்தனை அடி பார்ப்பீங்க படத்தை? அவ்வளோதான் லாஸ்ட் அவ்வளோதான் இதோட பார்க்க மாட்டேன். காமெடியாக ரிவெஞ்சாக இல்லாட்டி சீரியஸாக போடுறதா மாறி காமிச்சிருந்தாலும் கொஞ்சம் ஒரே கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. கொஞ்சம் ஒன்றும் லென்த்தை கம்மி பண்ணியிருந்தால் இன்னும் படம் பெட்டராகவே இருந்துச்சு. காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. புகழோட காமெடி நல்லா டைமிங் காமெடிலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. செகண்ட் ஹாஃபில் காமெடி அவருக்கு புகழ் கொஞ்சம் போர்ஷன்ஸ் கம்மி தான் இருக்குது. சென்டிமெண்ட்ஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. வந்து ஒன்லைன்ஸ் சிம்பிள் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஒன்றாம் படம் எஸ்கே தான் எப்பயும் எடுத்துருப்பாங்க. ஓகே அதான் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லேக் இருக்கனால தான் படம் வந்து படம் நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியாது. படம் ஓகே தான். வந்து ஆவரேஜ் மூவி. படம் எல்லாருமே பார்க்கலாம். ஒன் டைம் எடுக்காமல் ரிலீஸ் ஆகாமல் இருந்தால் நல்லா இருக்கும். $500 மிச்சம். மியூசிக்லாம் எப்படின்னா இருக்குது படத்தில்? மியூசிக் நல்லா இருக்குது. இமானுடைய மியூசிக் நல்லா இருக்குது. 10 கேட்பீங்களா 100 கேட்பீங்களா? 10 தானே. 10க்கு சீரோ கொடுக்கலாம். புரியல. என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. செம்ம என்டர்டெயின்மெண்ட். காமெடியாக போச்சு படம். அதெல்லாம் மியூசிக்லாம் எப்படி தான் இருக்குது? மியூசிக்கும் செம்ம தான் இருக்குது. படத்தில் அழுகிற மாதிரி தான் நீ அந்த சீனுக்கு அழுவதில்ல? நான் ஒரே ஒரு சீன் மட்டும் தான் ஆயிவேன். அதில் சேதுபதிக்கும் ஹீரோனுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் ஆயிடுவேன். ஏன்டா நீ கல்யாணம் பண்ணி போறியாண்ணா? பண்ணா நல்லா இருக்கும். சேதுபதி கொள்ளலாம் இல்லை. ஆனால் விஜய் சேதுபதி ஆக்டிங்கு புகழ்லாம் மஜாவாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயினும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட்டுன்னு முடிஞ்சிச்சு படம். நான் இவ்வளோ சீக்கிரம் முடியன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் அது டபார்னு படமே முடிஞ்சிச்சு. இன்டர் மிஸ்ஸின்னு டபார்னு போட்டாங்க படத்தில். வில்லன் தான் விஜய் சேதுபதினாலே வில்லன் தான். விக்ரம் வேதாலாம் எப்படி இருக்கும்? ஆனால் அந்த அளவுலாம் இல்லை. பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஆக்சுவலி செம்மையாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஷோவே பார்த்ததே இல்லை. ஸோ என் படத்தில் வந்து கத்திட்டு விசில் அடிச்சுட்டு சிரிச்சுட்டு சந்தோஷமாக அவங்க பார்க்கும்போது அதுதான் வந்து எங்களுக்கு ஓகே நம்ம வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த படம்லாம் நான் எப்படியே ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்ததே இல்லை. நான் இதான் என்னோட ஃபர்ஸ்ட். ஆமாம் 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 ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல. அதுவும் ரோஹிணியில் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் ஷோ ரோஹிணி தேட்டரில் போய் பார்க்கணும்லாம். பட் இப்போ தான் அதை நான் ஃபீல் பண்ணேன். ஐம் ஸோ கிரேட்ஃபுல். அதாவது கொண்டரம் சார் வந்து அவர் மூவினாலே ஒரு காமெடியை தான் கலந்து ஹிட்டு கொடுப்பாருனால சிவகார்த்திகேயன் சார் வச்சுலாம் ஹிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மூவியை எந்த லெவலுக்கு அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு? ஸோ பொன்ராம் சாரோட ஒர்க் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அவர் இந்த படத்துலையுமே 100% எஃபர்ட் போட்டு அவரோட ஒர்க்கை கரெக்டாக வந்து கொடுத்துருக்காரு. நம்ம உங்கள் ரோலை இந்த படத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு? எனக்கு முடிஞ்ச அளவுக்கு படிக்க எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் எங்கேயும் போய் படித்தது கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.